படித்த எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குகிறதே, கைதட்டிய நீங்களே களைத்து போனீர்களே, இந்த வாழ்க்கையை வாழ்ந்த கால்டுவெல் எவ்வளவு வலிகளை தாங்கியது. எனக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு பாளையங்கோட்டையில எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரஜினிக்கும் கமலஹாசனுக்கும் அடித்த விசிலை ஒருவன் கால்டுவெல்லு கிடைக்கிறான். கட்டுரை எழுத பழகும் தோழர்களே, மாணவ கண்மணிகளே, வாக்கியத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதற்கு இந்த உத்தியை நான் கையாண்டிருக்கிறேன். இதை பின்பற்ற முடியுமா என்று பாருங்கள். ஒரே வாக்கியத்தில் ஒரு சரிதை, சற்றே நீளமான வாக்கியம்தான். அயர்லாந்தில் பிறந்து தாய்நாடாகிய ஸ்காட்லாந்துக்கு 10 வயதில் இடம்பெயர்ந்து 16 வயது வரை ஆங்கில இலக்கண இலக்கிய கல்வி பெற்று கவிந்தலை கல்லூரியில் ஓவியம் பயின்று பின்னர் மெய்யுணர்வு நாட்டம் பெற்று சமயப்பணியே தம்பணி என்று இறுதியாக உறுதியுற்று லண்டன் சமயத் தொண்டர் சங்கத்தில் 20 வயதில் இணைந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய தொன்மொழிகளின் நீதி நூல்களையும் சமய நூல்களையும் தேர்ந்து கற்று தெளிவு பெற்று டேனியல் சேன்ஃபோர்டு என்ற மொழி நூல் மேதையிடம் கிரேக்க மொழியை உயர்தனிச் செம்மொழிகளோடு ஒப்பாய்வு செய்து சமயத் தொண்டர் சங்கம் மாற்றுப்படுத்த தென்தமிழ்நாட்டின் திருப்பணிக்காக 24 வயதில் கப்பல் ஏறி 4 மாத கப்பற்பயணத்தில் ஆந்திரம் ஆரியம் இரண்டும் கற்று 1833 சென்னையில் இறங்கி ட்ரூ என்ற ஆங்கில அறிஞரோடு 3 ஆண்டு வாசம் புரிந்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் உயிருக்குள் உள்வாங்கி 400 மைல் தூரத்தையும் நடந்தே கடப்பதென்று பாண்டி நாட்டுக்கு பயணப்பட்டு சோழ நாடடைந்து காவிரியோடு நடந்து சிதம்பரம் மயிலாடுதுறை வழியே தரங்கம்பாடி சென்று தங்கி குடந்தை அடைந்து நிலவளம் நீர்வளம் மொழிவளம் பண்பாட்டு வளத்தை உற்றறிந்து திருவரங்கம் புகுந்து நீலகிரி அடைந்து கோவை வழியே மதுரை அடைந்து பொருளை வழியே பாளையங்கோட்டை கடந்து நாசரேத்து சென்று தன் இறுதி எல்லையான இடையன்குடியை ஓரிரவிலே அடைந்து அங்கேயே தங்கி தன் தேகம் வருத்தி தெருக்கள் திருத்தி தெருப்பணியோடு திருப்பணி தொடங்கி 29 வயதில் நாஞ்சில் நாட்டில் வளர்ந்த நங்கை எலிசா என்னும் கிறித்துவ திருமகளை மனம் புரிந்து சமயப்பணியும் சமுதாயப்பணியும் ஆற்றி முடித்து 33 ஆண்டுகள் முயன்று கிறித்துவ கோயில் கட்டி எழுப்பி தனது 77 வயதில் இயற்கை குளிக்கும் கொடைக்கானலில் இயற்கை எய்தி இடையன்குடியில் தான் கட்டிய கோயிலில் அடக்கம் செய்யப்பட்டதுதான் கால்டுவெல்லின் ஒரு வரி சுயசரிதை. அப்பா, படித்த எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குகிறதே, கைதட்டிய நீங்களே களைத்து போனீர்களே, இந்த வாழ்க்கையை வாழ்ந்த கால்டுவெல் எவ்வளவு வலிகளை தாங்கியது. எனக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு பாளையங்கோட்டையில எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரஜினிக்கும் கமலஹாசனுக்கும் அடித்த விசிலை ஒருவன் கால்டுவெல்லு கிடைக்கிறான்.